முருங்கை மரத்தில் இருந்த வேதாளத்தை கட்டி தூக்கிட்டு வரும்போது வேதாளம் 21வது புதிர் கதையான சிறுவன் சிறுத்த கதையை சொல்லி புதிரை கேட்டதும், அந்த புதிருக்கு மன்னன் விக்ரமாதித்தன் சரியான விடையை சொன்னதும், மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்துக்கே திரும்ப போயிடுச்சுன்னோ விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகளை அந்த அதிசய சிம்மாசனத்தின் 2வது படிக்கு காவலான மதனாபிஷேகவல்லி பதுமை மன்னன் போஜராஜனுக்கு கதையாக சொன்னதை போன பதிவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நடந்ததை இன்னைக்கான பதிவில் பார்க்கலாம். வணக்கம், இது தேஞ்சிட்டுக்கல் சிறார்களின் கதைக்களம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது காலம் காலமாக பல அதிசயங்களை தனக்குள்ளே ஒழிச்சு வச்சு கொஞ்சமும் சுவாரஸ்யம் குறியாமல் நம்மளை ஆச்சரியமூட்டும் விக்ரமாதித்தன் கதைகளை தான் இன்னைக்கான எபிசோட். விக்ரமாதித்தனுக்கு வேதாளம் சொல்லிய 22வது புதிர் கதை, முனிவர் சிறுவனான கதை. நல்ல நல்ல கதைகளுடன் உங்களோடு உறவாடும் நம்ம தேஞ்சிட்டுக்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயம் இங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதைகள் நிறையவே இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் முந்தைய கதைகளுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். கூடவே உங்களுக்கு பிடிச்ச கதைகளை லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. விக்ரமாதித்தனுக்கு வேதாளம் மொத்தம் 24 கதைகளை சொல்லி புதிர கேட்கும். அதில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது 22வது புதிர்கதை. வாங்க கதைக்குள்ளே பயணிக்கலாம். பாரத தேசத்தின் கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட ஒரு கிராமம் அது. விவசாயம் தொழில் செய்து வாழ்ந்து வந்த ஒரு தம்பதிக்கு பல வருடங்களாகியும் குழந்தைகளே இல்லை. நிரம்பவும் வருத்தத்தில் இருந்தவங்க கடவுளை நோக்கி தவம் இருக்காங்க. தவத்தின் பயனாக அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த சமயம், இந்த குழந்தை 16 வயதுக்கு மேலே பேரும் புகழும் அடைவான், பெரும் பாக்கியசாலியாக வாழுவான் அப்படின்னு ஒரு அசரீரி ஒழிக்குது. எது எப்படியோ தங்களுக்குன்னு ஒரு குழந்தை கிடைத்து விட்டதேன்னு நினச்சி மகிழ்ச்சி அடைகிறாங்க இருவரும். இப்படியே வருடங்கள் ஓடுது. அந்த குழந்தை இப்போ வளர்ந்து 16 வயது அடையும் காலமும் வருது. இப்படி இருக்கிற சமயத்தில் அந்த சிறுவன் திடீர்னு ஒரு அரிய வகை நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறான். பெரும் துன்பத்தில் இருந்த அவனோட பெற்றோர்கள் அவனோட உடலை கூட விட்டு பிரிய மனமில்லாமல் அழறாங்க. பெரும் போராட்டத்திற்கு அப்புறமா சிறுவனுடைய உடலை உற்றார் உறவினர்கள் அவனோட அம்மா அப்பா கிட்டேருந்து பிரித்து சடலத்தை ஊர்வலமாக மயானத்துக்கு எடுத்துகிட்டு வராங்க. அப்போது அந்த ஊரை விட்டு மயானத்துக்கு காட்டுப்பகுதி வழியாக இவங்க சடலத்தை கொண்டு போயிட்டு இருந்த சமயம் ஒரு முனிவர் பார்க்குறாரு. முனிவர் தன் சீடனை அனுப்பி அந்த ஆரவாரம் நிறைந்த ஊர்வலத்திற்கான காரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. மயானத்தில் அந்த சிறுவனுக்கான இறுதி சடங்குகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சிதைக்கு தீ மூட்ட அந்த சிறுவனுடைய பெற்றோர்கள் பக்கத்தில் வராங்க. அப்போது திடீர்னு அந்த சிறுவன் உயிர் வந்து எழறான். இது என்ன அதிசயம்னு மிரண்டு போய் நிற்கிறாங்க அங்கிருந்தவங்க. இறந்துட்டான்னு சொன்ன தன் மகன் உயிர் பெற்று எழுந்துட்டானே அப்படின்னு பேரானந்தம் அடைகிறாங்க அவனுடைய பெற்றோர்கள். இப்படி ஒரு அதிசயம் நடக்க காரணம் அந்த முனிவர் தான். தன் தவ வலிமையால் கூடு விட்டு கூடு மாறி அந்த சிறுவனாகவே மாறிட்டாரு. எது எப்படியோ இப்போ அசரீரி வாக்குப்படி அந்த சிறுவனின் மரணம் ஒரு தடையா அமையல. பெற்றோர்களும் நிம்மதி அடைந்தனர். ஆனால் தன் தவ வலிமை கொண்ட உடலை விட்டு இப்போ ஒரு சாதாரண சிறுவனுடைய உடலை ஏற்ற அந்த முனிவன் இனி அந்த சிறுவனாகவே வாழ்வாரா, இல்லை மீண்டும் தவ வலிமை கொண்ட முனிவனாக வாழ்வாரா அப்படின்னு கதையை சொல்லி வேதாளம் புதிர கேட்க, இதற்கு சரியான விடையை சொல்கிறேன் கேள் வேதாளமே. முற்றும் துறந்தவனே ஞானியாகிறான். அப்படி இருக்க அசரேரியின் வாக்கை காப்பாற்றவே முனிவர் கூடுவிட்டு கூடு மாறினார். மேலும் இந்த குழந்தை 16 வயதுக்கு மேல் பேரும் புகழோடும் வாழுவான், பெரும் பாக்கியசாலியாக வாழுவான் என்று அசரீரி சொல்லியது. 16 வயதுக்கு மேலே அவன் பெற்றோர்களோடு மட்டுமே இருப்பான் என்று அசரீரி சொல்லவில்லையே. ஒரு முனிவன் தவ வலிமையால் தன் கூட்டை விட்டு வேறொரு கூற்றுக்கு போயிருந்தாலும் அவருடைய மனம் ஒன்றுதான், அது இறைவனையே சார்ந்து இயங்கும். அதனாலே அந்த சிறுவனுடைய உடலை ஏற்றாலும் அவர் முனிவராகவே வாழ்வார், இதுதான் இயற்கையின் நியதி அப்படின்னு விக்ரமாதித்தன் சொல்ல, சரியான விடை மண்ணான சொல்லிக்கிட்டே வேதாளம் முருங்கை மரத்துக்கே திரும்ப போகுது. மறுபடியும் விக்ரமாதித்தன் வேதாளத்தை கட்டி தூக்கிட்டு வரும்போது வேதாளம் இன்னொரு கதையை சொல்லி புதிர கேட்குது. அது என்ன கதை? கதைக்கு பின்னாடி இருக்கும் புதிர் தான் என்ன? தெரிஞ்சுக்க காத்திருங்கள் அடுத்த பதிவிற்காக. தேஞ்சிட்டுக்கள் தமிழ் இணைது தேஞ்சிட்டுக்கள் பாட்காஸ்ட்டுக்கு அப்புறம் காலத்தை அலசும் கருத்துக்கள் எழுத்து வடிவில் இப்போ தேஞ்சிட்டுக்கள் பிளாக்லையும். பிளாகோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதையும் படிங்க.
இணைந்திருங்கள். இது தேன் சிட்டுக்கள் சிறார்களின் கதைக்களம்.